ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகனு வர வைக்கிறேன் இன்றைக்கி மூணு மாடு விற்பனை போகிறேங்க மூணு மாடு விலை கம்மி தெளிவான மாடுகள் நன்றாக இருக்க மாடுங்க இது பல்லு சிறுவல் மாடு மைக்கு பிள்ளை எப்படி பின்னேறி மாடுங்க நல்ல கறவையெல்லாம் நவ்வாறு லிட்டர் வரு கண்ணு கெடைக்கன்று வச்சுக்கிட்டு கொடுத்தனால பார்த்தீங்கன்னா பால் வந்து சுரக்கவே மாட்டேது நீங்கள் ஏதாவது வாங்கி கூடி பக்குமாடுற நபர்கள் இருந்தால் மாட்டோட விலை பத்தொம்பது நாயிருந்தேன் பாலெல்லாம் மடிச்சுட்டு பாருங்க அஞ்சு எல்லாம் எதிர்பார்க்கலாம் நல்லா கறவை ாமல்லை மூணு மூணு சொல்லலாங்க அஞ்சு அஞ்சு சொல்கிறதெல்லாம் சொல்ல முடியாது மூணு லிட்டருக்கு நான் ஒரு காலையில் மூணு சாயங்காலம் மூணு எதிர்பார்க்கலாம் தான் விலை மாடு நீங்கள் ஒண்டி சுரக்க மாடிதுங்க ஒரு சிலர் பக்குவமாக பண்ணிட்டு மாட்டி எனக்கு எடுத்துன்னு வச்சு கையாளுகளை இருந்தால் கை கை பழக்கம் பழகி அப்படியே சுரக்க வச்சுருவாங்க அதுக்காக அப்படியே ஆளுங்க மட்டும் அனுபவம் இருக்கிற அளவுக்கு வாங்கிட்டு போங்க மாடு வந்து மடிச்சுட்டு பாருங்க நல்ல கறவையில் நிற்கிறதோ அதெல்லாம் எந்த இடக்கும் கிடையாது அது ஓடுக்குல ஓடுன்னு இருக்குங்க பால் நாலு காம்பு மாடி நோய் வீக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது பால் வெள்ளை பால் பார்த்தீங்கன்னா சல்லு சல்லுன்னு சூப்பராக அடிக்கி என்னங்க அதனால் வேணுங்கிற நபர்கள் துறை கொழுங்க மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னங்க வேணுங்கிற நகர துறை கொள்ளுங்க இன்னொரு மாடு காட்டுறேன் இந்த மாதிரி தெளிவாக பார்த்துக்குங்க அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கொண்டிக்காரங்க பால் விட்டுருன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு லிட்ரு காலையில் விட்டுச்சு இப்போ பாருங்க கொஞ்சம் காம்பு சொரப்ப தெரியுது விட்டு பாலெல்லாம் விட்டுரு பத்தொம்பது நேரம் வேலை கொண்டே நல்லா கறங்க ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்கிறனால அவரே சொல்லிட்டாரு சுரக்க மாடு அப்படின்னா அவர் காம்பு சுரம் தெரியுது வரும் பாலெல்லாம் விட்டுருன்னு நினைக்கிறப்போ பால் கறக்காதுக்கு முன்னாடி எடுக்கிறேன் பத்தொம்பது நேரம் வேலை மூணு லிட்டர் பால் வரும் கொண்டி நல்லா கறக்கலாம் ஃபர்ஸ்ட் மாடு பார்த்துட்டிங்களா அடுத்து செகண்ட் மாடு ரெண்டாவது இந்த மாடுங்க ஹெச்சப் கிழறி காரி சட்டை நம்ம மேய்ச்சி விற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பலனாகுது செனைங்கிறது வந்து உறுதி இல்லை இப்போ அந்த முதக்காட்டு நாளைக்கு மாடு அதுவும் சென்னைங்கிறதுக்கு உறுதி இல்லை எல்லாமே ரெண்டு மாதங்கிறாங்க கண்ணெல்லாம் அது அளவு கண்ணுதே கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காரிக்கு இருந்ததுன்னா ஒரு மூணு மாதம் கன்று கூட தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் கண்ணு போட்டு நாலஞ்சு மாதம் இருக்குது கறவை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒன்றை அந்த மாதிரி பால் கறக்குது மாடு தீவன தண்ணியே குடிக்கல குடிச்சு பழக்கமில்லை இப்போ எங்கிட்ட வந்து அப்படியே அப்படியே பழகி ரெண்டு ரெண்டு ஓட்டு நக்கிட்டுனு குடிச்சி பழகிடுச்சுங்க தீவனத்துக்கா இங்கே பல்லெல்லாம் ரெண்டாவது இருத்த ஒரு சந்தோ ஒரு இதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது ரேட்டு கம்மியில் போடுற வாங்கி நீங்கள் சென எடுத்து நம்ம கண்ணி குடிப்பதில்ல அந்த மாதிரி மேய்க்கிறவங்களுக்கு சூப்பர் விலை விலை வந்து எச்செல்லாம் கிடையாதுங்க பதினேழாயிரம் இந்த மாட்டோட விலையே பால் காலையில் ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு சாயங்காலம் ஒரு லிட்ரு ரெண்டரை லிட்ரு ரெண்டரை லிட்ரு கறக்கிறது பால் கூடு மாட்டு தீவன தண்ணி தின்னு பழகிருச்சு நல்லா கழுவி விட்டுங்க இன்னும் மேனி வேணி விற்றோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு போகும் பல் வந்து கடுகு அளவுக்கு சந்தை இறக்கமாக கிடையாது பதினேழாயிரம் மாடு கறவைக்கு பார்த்தீங்கன்னா இப்படின்னு கால் தூக்காது நல்லா ஹீட்டு மாதிரிங்க பாவா கால் தூக்கிறதோ அதில் எதுவும் கிடையாது காம்பில் பார்த்திங்கன்னா எல்லாம் காம்பு ஓ வர வர வரன்னு கிடக்குது இன்னும் காமிக்க ஓ தண்ணியும் ஜெர்சேர்த்தா கா காமிக்க முடியும் ஓ அதில் ஒரு பொறுவோர்னு புண்ணு இருக்கிறதுனால உங்களுக்கு கால் தூக்குது தண்ணி துவச்சுட்டுங்க என்னங்க சூப்பராக இருக்குது அது நாலு காம் வெள்ளப்பால் சூப்பராக வருகாம் மட்டும் கொஞ்சம் சைல் அடிக்கி தமிழ் பிசுறு கிடையாதுங்க சைல் அடிக்கி அதை தவிர எந்த பிரச்சனையும் இல்லை மாடு ஈணிச்சுங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு மேலே போகும் மாடு சீக்கிர்சக்தி இல்லை அதனால தான் நமக்கு அறுபதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மாடு வரும் பதினேழாயிரத்துக்கு எப்பேர் பண்ண மாடு வாருங்க ஒன்று ஒன்றரூபா பால் கறக்கு ரெண்டு பருத்தி கொட்டை வச்சு சென கெணம் நிறுத்தி சென இருக்க வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் இருக்கலாம் அது ஆடம் ஜெயலலுங்க பதினேழாயிரத்துக்கு வச்சு கிடையாது வேணும் நம்ம துற கொடுங்க ரெண்டாச்சுங்களா மூணாவது மாடு வந்து நேற்று போட்ட சென மாடு இந்த சைடு தெரியுற மாடெல்லாம் எப்படி கேட்காதீங்க எல்லாம் நண்பர்களுக்கு கொடுத்துட்டேன் ஏற்ற நிற்கிது இன்றைக்கெல்லாம் ஏற்றிடுவோம் மாடு மாடுகள் காட்டில் ஏன்னா அந்த மாடு எப்படி இந்த மாடு எப்படின்னு கேட்பாங்க நடப்பில் பார்க்குறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சப் பண்ணி பாருங்கள் இந்த மாடு பாருங்க நேற்று போடுறது புதுவாக இதை இருபத்தி ஏழு போட்டுருந்தேன் ஆறு ரூபாய் பண்ணி இருபத்தி ஆறு போட்டுக்கலாம் பாலை விட்டுட்டாங்க ஒரு நேரம் நம்ம கறக்குறனாலும் கறந்துக்கலாம் இல்லை விடறனாலும் விட்டுக்கலாம் நம்ம சௌரியம் மடி பாருங்க ரெட்டை மடி இதெல்லாம் ஆறு லிட்டரு ஏழு லிட்டரு கறந்த மாடு ரெட்டமடி உங்களுக்கு ரெட்டைமடின்றது பால் நல்லா ஒரு கெடேறி ரெண்டாம் நிறுத்த எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தி ஆறு ரூபா குட்டி ரேட்டு செனையோட ஆறு மாதம் வாங்கி கொண்டு சந்தோஷமாக கரங்கல் மூணு மாடு விற்பனை கொண்டிருக்கிறேன் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் கம்மியான ரேட்டில் என்னால் எவ்வளோ முடியுதோ செய்கிறேன் ஏமாத்தங்கிறது கண்டிப்பாக அங்கிட்ட மாட்டு தொழிலில் இருக்காது மாடுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு லட்சுமி உண்டானதை சொல்லி போடலாம் அப்படின்னு எனக்கு ஆசை ஆயரூவா சேர்த்து வைக்கிறாள் ஐநூறுபா சேர்த்து வைக்கிறா அது எல்லோரும் வியாபாரத்தில் ஆறு ஞாயிறு ஆணும் வேலைக்கு ஆறு கொடுத்து போட்டு அப்புறம் நம்ம கஞ்சி குடிக்கணும்னு நம்ம நம்பி இருக்கிறவங்களாம் கஞ்சி குடிக்கணும்ல அதனால் பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு இல்லை உண்டானதை சொல்லி பொருளுக்கு வந்து ரேட்டை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை அதனால் ஒன்றும் பயக்கணுங்கிறதுல என்ன சொல்கிறோன்னா அதுதான் இருக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் உங்களுக்கு மூணு மாடு வேணும்னாலும் கேளுங்க ஒவ்வொரு எடுத்துக்கலாம் பணம் எதாவது பார்த்துருந்து ஓட்டு விட்டு இறக்கிட்டு அப்புறம் மீதி பணம் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு பிரித்து கேட்கறனாலும் கேளுங்க நான் தரேன் மூணுமே பார்த்தீங்கன்னா விலை கம்மி